நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் மேடம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே பாய்ஸ் இன் பூஸ்ட் அல்லவா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லவா வாழ்க்கை வேஸ்ட் அல்லவா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் வேணும் வேணும். பால் போலே பதினாறு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், இன்று புதிதாக அவிழ்ந்த மலர் போல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். கவிதைகள் வாங்கி என்னோட கவிதை சொல்லு, ஃப்ரெண்ட்ஸோட கவிதைகள் வாங்கி என்னோட கவிதை சொல்லு, இதயத்தில் இடம் ஒன்று பிடிக்கத்தான் போறாத சினிமாக்கு ஓடி சரியான கோனாசு தெரிவம் இதழ் மாற்றிக்கொள்ளத்தான் செல்போன் பில்ல ஜோக்காதிரும் கொடிக்க SMS அனுப்பதே வேணும் கடிச்சிடும் சாய், கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லிட்டா ஓகே சார், ஓகே கிடையாது இந்த மாதிரி பாடினா கண்டிப்பா கடிச்சிடும். ஓகே சார், நல்ல எனர்ஜி இருந்தது சாய், சோ என்ஜாயபிள் வாட்சிங் யூ பாடுறது பாக்குறது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் ஓவரால் இட் வாஸ் வெரி வெரி நைஸ். நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆல்தோ யூனோ பல்லவி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் பவர் கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா நோட்ஸ், இப்போது அந்த ஹை பிச்சில் நீங்கள் ஒரு இடத்துல பார்த்து அது ஒரு டோனே ஃபுல் டோன் மேலே போயிடுது,
சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஓகே சார் தேங்க்ஸ் நைஸ் டு வாட்ச் யூ சிங் லைக் திஸ் மீன்ஸ் லாட் டு மீ சார் தேங்க் யூ சார் ரொம்ப கியூட்டா இருந்தது சாய் சங்கர் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் இது வரைக்கும் நிறைய வாட்டி எலிமினேஷன்ல இந்த வாட்டி வரக்கூடாதுன்னு அந்த அந்த ஒரே ஒரு வெறியில பாடியிருக்கு நீங்க தேங்க்யூ மேம் எங்கேயோ கொஞ்சம் அமீர் கான் ஒரு கட்டு இருக்கா கலாய்க்கிறீங்க கலாய்க்கல கரெக்டா சொல்வது அவங்க இந்த சீரியஸா சொல்வாங்க ஓகே மேம் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் தேங்க்யூ மேம் வெரி 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 ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே ஐ திங்க் சாய் சங்கர் எப்போதுமே அந்த ஸ்பிரிட் இருக்கும் உங்களுக்கு அதுதான் சம்டைம்ஸ் இட் கோஸ் அகேன்ஸ்ட் யூ நோ பட் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சிங்கர்ஸ் தட் ஐ ஹவ் சீன் ஏன்னா ஹைட் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும் ஐ திங்க் மேபி கேமரா ஆஸ் ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் கோ அப்படியே ஹாஃப் த ஹைட் வந்துடுவாங்க அது என்னது தெரியல சார் நோட்டீஸ் பண்ணதில்ல சார் டிவியில் பார்த்தாமே போய் தெரியும் பரவாயில்ல அது அது மெயின்டைன் பண்ணது பிகாஸ் யாருமே கிடையாது வேற ஓன்லி யூ உனக்கு மட்டும்தான் அது முடியும் ஏன்னா அது என்ன யோகா அது தெரியல அது ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் யூ தேங்க்யூ சார் என்தூசியாசம் எஃபர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கடைசியில் வாட் கம்ஸ் அவுட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் அது இன்னும் இம்பார்ட்டன்ட் பட் வராட்டினா கூட பரவாயில்ல இப்போ பாட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாடு ஏன்னா நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் ஓகே சார் வாட் டேலண்ட் தேங்க்யூ சார் அண்ட் யூ கேன் சிங் பெட்டர் யூ கேன் ஓகே சார் ஸோ அதுக்கு அது வந்து யூ ப்ராக்டிஸ் ஓகே சார் கண்டிப்பாக சார் ஓகே என்ன யோகாடா அது புரியல சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே காலை பெப்பரப்பான்னு விரிச்சு இப்படியே குந்திரிய அது அது நல்லா இருந்தது நான் லோக்கலா சொல்லிருக்கேன் மேம் டோன்ட் லிசன் டு ஹிம் டா உன ஆமீர் கான் கூப்பிட்டுருக்காங்க சுஜாதா மேம் ஆமீர் கானா அப்ப சட்டை கழட்ட வேண்டியதுதான் ஏ இல்ல அவங்கள சட்டை கழட்ட இல்ல இப்ப எல்லாரும் சட்டை கழட்டுறாங்க சார் அப்ப நீங்க கேட்டிங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து யார் என்ன சொல்லியே நான் அது கழட்டணும் இல்ல பாத்தல சோ இது வந்து ஒரு ராக் சாங் மாதிரி இருந்தது இல்லையா ஹெட் பேங்கிங்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்து சப்போஸ் இப்போ கீத் ஜி வந்து ஒரு மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்றாருன்னா எல்லாரும் அப்படியே வா அப்படின்னு சொல்லி வைக்கிறாருல்ல ஆமா அந்த மாதிரி நீ கிட்டார் இல்லாம செஞ்சுக்கிட்ட இதுதான் ஹெட் பேங்கிங்கா நீ அத பண்ணல பக்கத்துல நான் வந்து பாட்டே யாரும் பாடல இருந்தாலும் நான் வாயெல்லாம் அசைச்சேனா அதுக்கு தான் சொல்ல கூடாது வெரி குட் நல்ல சூப்பரா வாய்ஸ் நம்ம பவன் அவர்களுக்கு நல்லா கேக்குது கேக்குதுங்க ப்ளீஸ் ஓகே ஆல் தி பெஸ்ட் யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் குட் தேங்க் யூ சாய் சங்கர் அங்க போய் சாஞ்சி யார் மலை ஓகே தேங்க் யூ